அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். நிறைய டீச்சர்ஸ் வந்து இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாம கால் பர் எப்போ வரும், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா படிக்கலாம், வேகன்சி எவ்வளவு இருக்கும், அதாவது நம்முடைய மேஜர்ல வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கும், இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா அதுல எவ்வளவு வேகன்சி இருக்கும், இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னா அதுல எவ்வளவு வேகன்சி இருக்கும், அந்த வேகன்சியை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சிலபஸ் வந்து இப்போதைக்கு ஓல்டு சிலபஸ் தான் இருக்கு. அப்போ ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா, இப்போ இருக்க சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்ம கிட்ட டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல நிறைய பேர் கேட்ட கொஸ்டினை மட்டும் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில பிஎட் செகண்டரி ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி எம்ஏ எம்காம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய செகண்டரி ஸ்டூடெண்ட்டு, அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இப்போ இருந்து படித்தேன் அப்படின்னா என்னால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேகன்சி வந்து என்னுடைய மேஜரில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. மூணாவது கொஸ்டின் வந்து, நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வருமா வராதா, இல்லைன்னா வேற ஒரு எக்ஸாம் வந்து நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டிருக்கீங்க. அட் சேம் டைம் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா மேஜருக்குமே வந்து மேக்சிமம் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும், தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி தமிழ் மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம், அதாவது இங்கிலீஷ் பேட்டர்ன் அண்ட் தமிழ் பேட்டர்ன், இந்த ரெண்டு மீடியத்துலையுமே சேர்ந்து வந்து கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் யூஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அடுத்து நம்ம அகாடமியில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி கோச்சிங் கைடு வந்து பண்ணுறோம், டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறோம், அதுக்கான டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் வந்து படித்தேன், ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்கல, இந்த வருஷம் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டெஸ்ட் போட்டு பார்த்தேன் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்டிருக்கீங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் காமர்ஸ் மேஜரு, எனக்கு வந்து ஒரு 20 யூனிட் இருக்குது, அதே மாதிரி வேற ஒரு மேஜர் அப்படின்னா ஒரு 10 யூனிட் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நான் இப்போ இருந்து படிச்சிட்டேன் அப்படின்னா கால்பர் வரதுக்கு முன்னக்கூட்டியே வந்து என்னால் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கொஸ்டின்கள் எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டினுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், நான் சொல்கிற கீ பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா, நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க, தாராளமாக நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி இப்போ எம்எஸ்சி எம்ஏ எம்காம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுமே வந்து நம்மக்கிட்ட வந்து கோர்ஸில் சைன் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, ஆனால் பட் அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லைன்னா அவங்களுடைய ரிலேஷன் சர்க்கிள்லையோ யாராவது ஒருத்தர் வந்து +1+2 ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கிறதுனால வந்து அதனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கால்பர் வந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, கால்பர் வரலை அப்படின்னாலுமே நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. அது எப்போ படித்தா என்ன, நீங்கள் இப்போ இருந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஈஸியாக வந்து நமக்கான ஸ்கோரிங் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதனால நீங்கள் இப்போ இருந்தே படிக்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ரெஷராக இருக்கலாம், ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பெட்ரு ஜாய்ஸாக இருக்கும், நம்மளால் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ பிஜிடிஆர்பி வந்துச்சு அப்படின்னா என்னுடைய மேஜரில் வந்து எவ்வளோ வேகன்ஸ் இருக்கும், டோட்டலாக வந்து எவ்வளோ வேகன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டிருந்தீங்க. இது வந்து நமக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு வேகன்சி தான். அப்போ நமக்கு அந்த ஒரு வேகன்சிக்கு நம்ம எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்குமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து வெற்றி வந்து தருமே தவிர, அதை பார்த்துட்டு 200 வேகன்சி தான் இருக்குது, 300 வேகன்சி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. தமிழ் மேஜரில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது, நீங்கள் வந்து தமிழ் மேஜர் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வேகன்சி தான், நீங்கள் படித்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான். அதை மைண்டில் வச்சு நீங்கள்
படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, வேற எந்த ஒரு உரிமையுமே வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து வருமா வராதா. இப்போ ரீசெண்டாக வந்து நம்முடைய அகாடமி மூலமாக டிஆர்பி போர்டுக்கு வந்து என்குயரி பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் எப்போனாலும் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அடுத்த என்ன எக்ஸாம் வந்து இப்போ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்குமே வந்து இப்போ கரண்டில் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். மேபி ஃபியூச்சரில் வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அப்போ சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து யாருமே படிக்க வேண்டாம், நோட்டிஃபிகேஷன் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து டிஆர்பி போர்டுமே சொல்லலை, கூட இருக்க யாருமே சொல்லலை. ஆனால் யார் சொல்கிறா, சம் யூடியூப் சேனல்ஸ், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அண்டு நம்ம வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அவங்க தான் வந்து கால் பர் வராது, உன்னால் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம தான் வந்து தெளிவாக இருக்கணும். ஒரு குளத்தில் கல்லை தூக்கி போடணும் அப்படின்னா அந்த குளங்க வந்து கலங்கி போயிடும். ஆனால் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த குளத்தை வந்து தெளிவான நீராக ஆக முடியாது. ஆனால் அந்த குளம் நினைச்சிச்சு அப்படின்னா தெளிந்த நீராக வந்து மறுபடியும் மாற்ற முடியும். அதே மாதிரி தான் நம்மளுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து எவ்வளவு நாளும் வந்து சொல்லுவாங்க, டீம் மோட்டிவேட்டாக பேசுவாங்க, உன்னால் பாஸ் பண்ண முடியாது 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 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் ஷுவராக வந்து கால்புறம் வந்து வரதான் செய்து, வேகன்சியுமே வந்து கொஞ்சம் பல்காக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். நான் வந்து படிக்கலை, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், என் ஃப்ரெண்டு அப்படி படிக்காங்க இப்படி படிக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரி, அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நாலாவது குவஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் மீடியத்தில் படித்தோம் அப்படின்னா நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இது என்ன குவஸ்டின் எனக்கு தெரியல. ஏன்னா டிஆர்பி போர்டே வந்து ஒரு சில மேஜருக்கு வந்து ஃபோர்த் லாங்குவேஜில் வந்து குவஸ்டின் கேட்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆன்சரை வந்து ஃபைனலாக வச்சாலும் கூட ஆனால் தமிழ் மீடியம் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ தமிழ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கப்பே தான் வந்து கொஸ்டினுமே வந்து எடுக்காங்க. இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நிறைய டீச்சர்ஸ் வந்து இதை வந்து புரிதல் தன்மையாக இல்லை, அது எப்படி உண்மையாக இருக்கும், பத்து மினிட்டுக்குமே வந்து எப்படி மெட்டீரியல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே கொஸ்டின் வந்து டிஆர்பி கொடுத்து வந்து ரேஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி தான் எல்லா மேஜருக்குமே வந்து பத்து மினிட்டுக்கான மெட்டீரியல் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து தேட சோம்பறிப்பட்டு நம்ம வந்து தேட மாட்டோம். எங்கேயாவது ஈஸியாக கிடச்சிருமா, நம்ம ஒரு அகாடமியில் சேருதோம் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 150 குவஸ்டினுமே வந்து இங்கேருந்து வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுக்கான கண்டென்ட்டு டாபிக் எல்லாமே நம்ம தெளிவாக படித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான கொஸ்டின் வந்து நம்மக்கிட்ட தான் வரும். அதை விட்டுட்டு நம்ம படிக்கவே இல்லை, அந்த அகாடமி மெட்டீரியல் பெற்றா இருக்குது, இந்த அகாடமி மெட்டீரியல் பெற்றா இருக்குது, அங்கே படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம், இங்கே படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு அளப்பாயை விட்டுட்டு நீங்கள் வந்து இக்கரைக்கு அக்கறை தான் பச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கரைக்கு போனாலுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. அதனால் சிலபஸை எடுங்க, சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பாருங்கள், யூனிட்டை பாருங்கள், டாப்பிக்கை பாருங்கள், ஸ்கூல் புக்கு படிங்க, யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு இது எல்லாம் நீங்கள் சேர்த்து படித்தீங்க அப்படின்னாலே நீங்கள் அகாடமி போக வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அகாடமி போனாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, வீட்டில் இருந்த படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, எங்கே போனாலுமே ஆக்சுவலாக வந்து நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, அகாடமி வந்து படித்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. சரியா? அதனால் அதை மைண்டில் வச்சு நீங்கள் வந்து படிக்கலாம். சேம் டைம் வந்து தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி 2019 நிறைய டீச்சர்ஸ் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போதுமே வந்து நம்முடைய அகாடமி மூலமாக எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் ஸ்ட்ரென்த் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதுலேயுமே வந்து தாராளமாக படிச்சுக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா? அடுத்த குவஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம அகாடமி வந்து எப்படி பிஜிடிஆர்பிக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் தெளிவாகவே சொல்கிறேன், கிட்டத்தட்ட பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இது போக தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 13-14 மேஜருக்கு வந்து ஆன்லைன் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். தமிழ் மீடியம் வந்து எந்தெந்த மேஜருக்குலாம் இருக்கோ அந்தந்த மேஜருக்கு தமிழ் மீடியத்தில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிலபஸ் வைஸ், அந்த யூனிட் வைஸ், அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் தான் வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் தமிழ் மேஜரா, இங்கிலீஷ் மேஜரா, காமர்ஸா, எக்கனாமிக்ஸா, ஹிஸ்ட்ரியா, ஜியாகிரபியா, சுவாலஜியா, பாட்னியா, நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜருக்கான குரூப்பில் ப்ராட்காஸ்ட்டை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் 24/7 உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து பார்த்துக்கலாம். நிறைய டீச்சர்ஸ் கேட்கிங்க, சார் இந்த ஜூம் ஆப்பு, கூகுள் மீட் ஆப்பு, லைவ் கிளாஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஜூம் ஆப்பு, கூகுள் மீட் ஆப்பு, லைவ் கிளாஸ்லாம் வந்து
மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்க தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ காலையில் 10 மணிக்கு நம்ம வந்து ஜூம் அப்லேயோ கூகுள் மீட் அப்லேயோ லைவாக வந்து போடுதோம் அப்படின்னா யார் வந்து பார்ப்பா? யாராவது வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிடுவோம், அந்த டாப்பிக்கை எடுத்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவாக போடுவோம். அந்த வீடியோ தொகுப்பை வந்து யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ இல்லைனா ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து எப்படி ஈவினிங் மேலே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கிலருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா என்னதான் ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சராக இருந்தாலுமே கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நாலேஜ் இருக்கும். ஆனால் ஒரு காம்படிட் எக்ஸாமில் நம்ம மேஜரில் 110க்கு ஒரு 75+ 85+ 95+ எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு நாலேஜ் இல்லை. அப்போது ஸ்கூல் புக்கில் இருந்தே நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்கூல் புக்குன்னு பார்க்கும்போது வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்கீங்க சார், நான் ஸ்கூலில் வந்து 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், 6 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்து ஸ்கூல் புக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸி, எனக்கு வந்து டைரெக்டாக வந்து நான் வந்து டிகிரி தான் பார்க்க போகிறேன் அப்படிங்க மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், 10 வருஷமாக ஒர்க் பண்ணுங்கள், 12 வருஷமாக ஒர்க் பண்ணுங்கள், நம்ம அகாடமியில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்கே வந்து 6 to 12 வரைக்கும் உள்ள புக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 6 to 12 புக்கு நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான மெட்டீரியல் அதாவது அதுக்கான டெஸ்ட் பேஜ் எல்லாமே நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகேவா? டிஆர்பி லெவலில் வந்து காண்டாக்ட் பண்ணுவோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்கூல் புக்கு முடிஞ்சு அப்படின்னா அடுத்த என்ன ப்ராசஸ் அப்படின்னா சிலபஸை எடுத்து யூஜி லெவல், பிஜி லெவல், ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாம் மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் இஷ்யூ பண்ணி அந்தந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம வந்து டெஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ், யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நம்முடைய அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கியமான கண்டென்ட், முக்கியமான யூனிட்டு, முக்கியமான முக்கியமான அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டு இது எல்லாம் சேர்த்து ஸ்ட்ராட்டஜி வீடியோவுமே போடுவோம். அதுவுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்ம அகாடமி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் வந்து 10 யூனிட்டுமே நான் வந்து படிச்சிட்டேன், ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல, அதனால் வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்விசிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், எந்த ஒரு எக்ஸாமெல்லாம் இருக்கட்டும் எல்லாருமே வந்து படிப்பாங்க. ஆனால் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணவங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ யார் பாஸ் பண்ணுறா அப்படின்னா யாரெல்லாம் படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்காங்களோ, ரிவிஷன் பண்ணி பார்க்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து மெயின் மேட்ரி. அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கலாம், போடாமல் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம், எல்லாருமே வந்து படிக்கலாம். ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட்டு போட்டு பார்த்து படித்ததை திரும்ப திரும்ப படித்து ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கிளியர் பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், படித்ததை திரும்ப திரும்ப படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ கால்பர் வந்து வரலை, சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓல்டு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இருந்து படித்தோம் அப்படின்னா அந்த 10 யூனிட்டுக்கான கவர் பண்ணிடலாமா? 10 யூனிட்டுமே வந்து கவர் பண்ணிடலாமா? காமர்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்து 19 யூனிட்டு 20 யூனிட் இருக்குது, அதை வந்து கவர் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு வந்து நிறைய விதமான டவுட்டுகள் வந்துருக்கு, சந்தேகம் வந்துருக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இதில் வந்து சிம்பிள், நீங்கள் இப்போருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்து ரிவிஷன் பண்ண டைம் கரெக்டாக இருக்கும். இது வந்து உண்மை. அதே இது கால்பர் வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன், நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு தான் படிப்பேன், என்னோடய மேஜரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பார்த்துட்டு தான் படிப்பேன், சிலபஸ் மாறுமா மாறாத அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கால்பர் வந்ததுக்கப்புறமா அவன் கொடுக்குற 90-60 days வந்து எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக படித்து பாஸ் பண்ணிடலாம், சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், ரிவிஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். டிஆர்பி எக்ஸாமுக்கு பயமே இல்லாமல் நல்லா போல்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணி 150க்கு ஒரு 110 125 மார்க்கோ எடுத்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிடலாம். ஸோ இது வந்து தெளிவோடு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் படிக்கும் போதே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய அகாடமிலையுமே வந்து பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சி எம்ஏ எம்காம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 10-15 வருஷமாக நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது? யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அதுக்கான ஃபோக்கஸ் பாயிண்ட்டு இருக்கோ அவங்க தான் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து வின் பண்ணுறாங்க. அதாவது
டிஆர்பிக்ஸ் நமக்கு வந்து நம்ம படிக்கும் அப்படின்னா நம்ம தினசரி வாழ்க்கையில பிஜிடிஆர்பிக்ஸ் நமக்கு வந்து என்ன எஃபர்ட் போடுதோமோ அதுதான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய எஃபோர்ட்டாக மாறி நமக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து கை கொடுக்கு. அதனால நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களாக வந்து ஏற்படுத்தும். அதை மைண்ட்ல வச்சு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நம்முடைய அகாடமி மூலமா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து இப்போ கரண்ட்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜரை நீங்கள் வந்து என்குயரி பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, அதை கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக நம்முடைய அகாடமியில் படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ, ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும், இல்லைனா என்னுடைய கனவு வந்து ஆசிரியர் பணி தான் அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் அடுத்த மிக முக்கியமான நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.